ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? கமெண்ட்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, கமெண்ட்ஸ்னால் ரொம்ப சிம்பிள் விஷயந்தான். இப்போ வந்து இந்த லைன் ஆஃப் கோடு இருக்கு இல்லையா, அலர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த கொட்டேஷன் மார்க்ஸ்க்குள்ளே என்ன ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கோமோ, அதாவது என்ன எழுதியிருக்கோமோ, அதை வந்து அலர்ட் பண்ணும் ப்ரௌசரில். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ரீலோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு அலர்ட் பாக்ஸ் வருது, ஓகே கொடுத்தா போயிடும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜாவாஸ்கிரிப்டுக்கு நம்ம சொல்கிற கோடு, சரிங்களா? இப்போ வந்து இது எல்லாருக்குமே புரியாது இல்லையா, அதனால் வந்து கமெண்ட்னா என்னென்னா நம்ம மனுஷங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுறது, சரிங்களா? இப்போது நான் ஒரு கமெண்ட் எழுதுகிறேன். கமெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் ஸ்லாஷ் இந்த மாதிரி ரெண்டு ஸ்லாஷ் போட்டிங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே கமெண்ட் ஆயிரும். அதாவது நம்ம மனுஷங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுறது தானே. ஸோ வந்து நான் சும்மா தமிழ்லேயே எழுதுகிறேன். கீழே இருக்க கம் லைனை ஒரு எங்களா கீழே இருக்க லைன் ஒரு பாப்பப் பாக்ஸ் வர வைக்கும், இதுதான் கமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஜாவாஸ்கிரிப்டுக்கு வந்து இதெல்லாம் என்னென்னு புரிய தேவையில்லை. சும்மா இப்போ வந்து இந்த சோர்ஸ் கோடு யாராவது ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓகே, இந்த கீழே இருக்க லைன் இதுக்கு தான் போல் இருக்குது அப்படின்னு புரியறதுக்காக நம்ம எழுதுறது தான் கமெண்ட், ஓகேங்களா? இப்போது ரன் பண்ணுறேன், ஒரு சேஞ்சும் இருக்காது. கண்ட்ரோல் யூ கொடுத்து சோர்ஸ் கோடு ஓப்பன் பண்ணுறேன். இல்லை ஸ்கிரிப்ட் ஜாட் ஜேஎஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கமெண்ட் இருக்கும். இந்த கமெண்ட் லைன் வந்து கோடு ரன் ஆகுறத எந்த விதத்துலையும் எஃபெக்ட் பண்ணாது. இது வந்து யாராவது இந்த மாதிரி சோர்ஸ் கோடு பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி மக்களுக்காக இருக்கிறது தான் வந்து இந்த கமெண்ட், ஓகேங்களா? இப்போது க்ளோஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு லைன் கமெண்ட். இப்போ வந்து அடுத்து இன்னொரு லைன் கமெண்ட் நீங்கள் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஜும்பலக்கடி ஜும்பா எதுக்கு, இந்த சும்மா நான் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். இந்த மாதிரி ரெண்டு மூணு லைன் நீங்கள் கமெண்ட் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு லைனுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஸ்லாஷ் ஸ்லாஷ் போட்டும் எழுதலாம். அப்படி இல்லைனா மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ இது இந்த மாதிரி ஸ்லாஷ் ஸ்லாஷ் போட்டு எழுதுறது சிங்கிள் லைன் கமெண்ட், ஓகேங்களா? இந்த சிங்கிள் லைன் இந்த மாதிரி ஸ்லாஷ் ஸ்லாஷ் போடாமல் கீழே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அந்த கோடை பிரேக் பண்ணிடும், பார்த்தீங்களா? அலர்ட் வரவே இல்லை, ரீலோட் பண்ணுறேன், அலர்ட் வரலை, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய லைனில் நீங்கள் கமெண்ட் எழுதணும்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா மல்டி லைன் கமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நான் இது எல்லாத்தையுமே தூக்கிடுறேன், முன்னாடி இருக்க ஸ்லாஷஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு. ஸோ ஒரு ஸ்லாஷ், ஒரு ஸ்டார் ஆஸ்டிக், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கமெண்ட் முடியும் போது மொபைல் அலர்ட் வந்துச்சு. இப்போ கமெண்ட் முடியும் போது திரும்ப ஒரு ஸ்டார், ஒரு ஸ்லாஷ் போட்டோம்னா கமெண்ட் முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த இடத்துல வந்து கமெண்ட் ஆரம்பிக்குது, இந்த இடத்துல வந்து கமெண்ட் முடியுது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து என்ன வேணால் எழுதிக்கலாம், எத்தனை லைன் வேணாலும் எழுதிக்கலாம். உள்ளே நீங்கள் கவிதை எழுதிக்கலாம், கட்டுரை எழுதிக்கலாம், என்ன வேணால் எழுதிக்கலாம். இது வந்து அந்த கோடை அஃபெக்ட் பண்ணாது, ஓகேங்களா? இது வந்து மல்டி லைன் கமெண்ட். ஸோ கமெண்ட்ஸோட ஒரு யூஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து மக்களுக்கு புரியறதுக்காக அந்த கோடு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம அந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். கமெண்ட்டோட இன்னொரு யூஸ் ஒன்று இருக்குது, அது ரொம்ப அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா இப்போது அலர்ட் இதுன்னு சொல்கிறது, இது வந்து கமெண்ட் இதுக்காக தான் கொண்டு வந்தாங்கன்ட்டு இல்லை, ஆனால் வந்து இந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். இப்போ வந்து அலர்ட் யூடியூப் இஸ் குட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணுறேன். இந்த பேஜ் ஒர்க் ஆகலை. இந்த பேஜ் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் லைன் எழுதியிருக்கேன் இல்லைங்களா, இந்த கோடு வந்து தப்பு. இந்த மாதிரி கோட் எழுதுனா ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல செகண்ட் லைனுக்கும் ஃபஸ்ட் லைனுக்கும் நோட் பண்ணுங்கள், நான் இந்த இடத்துல வந்து கொட்டேஷன் போட்டிருக்கேன், ஃபஸ்ட் இடத்துல கொட்டேஷன் போடல, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு தப்பான லைன் ஆஃப் கோடு. இப்போ நம்ம ரெண்டு லைன் கோடு இருக்குது, எந்த லைன் கரெக்டு எந்த லைன் தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த லைனை மட்டும் கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். கமெண்ட் அவுட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இந்த லைனை கண்டுக்காதா, இது வந்து கமெண்ட்டு நினச்சிட்டு விட்டுரும், இந்த லைனை ரன் பண்ணாது. இப்போ லோட் பண்ணால் யூடியூப் சாசம் ரன் ஆகுது, ஆனால் வந்து இதை வந்து எனேபிள் பண்ணியிருக்கும் போது கமெண்ட் இல்லாமல் இருக்கும்போது ரன் ஆகலை, ஓகேங்களா? இதை கமெண்ட் அவுட் பண்ணிட்டு பாருங்கள், ரன் ஆகுதுன்ட்டு ரன் ஆகலை, ஓகேங்களா? ஸோ இந்த லைன் வந்து ரன் ஆகும்போது தான் நமக்கு ஸ்கிரிப்ட் பிரேக் ஆகுது.
அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ திரும்ப அதை கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன், கீழே இருக்கலைன் ரன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் லைனில் தான் பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம இந்த ஒரு லைனை மட்டும் செப்பரேட் பண்ணி அதை நல்லா ஒத்து பார்த்து நல்லா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. இங்கே ஓகே, இங்கே கொட்டேஷன் போடல சரி அப்படின்ட்டு கோட் மார்க்ஸ் போடலான்ட்டு. இப்போ லோட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அலர்ட் வந்துருச்சு, ரெண்டாவது அலர்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டீபக்கிங் பர்பஸஸ்க்காகவும் கமெண்ட் யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 15 ஸ்டேட்மெண்ட், 10 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லா, அப்போ வந்து ஒவ்வொரு லைனாக கமெண்ட் அவுட் பண்ணியும் பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த டைமில் வந்து மல்டி லைன் கமெண்ட் அவ்வளோ கரெக்டாக ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் போட்டு ஒவ்வொரு லைனாக எனேபிள் டிசேபிள் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கமெண்ட்டோட டீபக்கிங் யூசேஜ். மெயினாக வந்து நம்ம கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, மக்களுக்கு வந்து அந்த கோடு என்ன செய்யுது அப்படின்ற எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் வந்து அந்த கமெண்ட்டை, அந்த கோடை வந்து ஒவ்வொரு லைனாக டீபக் பண்ணுறதுக்கு, இல்லை சில ஒரு பார்ட்டை மட்டும் கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு டீபக் பண்ணுறதுக்கும் கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் கமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.